காஞ்சிபுரம். தொல்புகள் வாய்ந்த தொண்டை மண்டலத்தின் ஹிருதயஸ்தானமே காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி என்று புலவர்களால் புகழப்பெற்றிருக்கின்றது காஞ்சி மாநகரம். காஞ்சி மாநகரமே ஸ்ரீசக்கராகாரமாகவும் திரிகோணமாகவும் அமைக்கப்பெற்று அதன் மத்தியில் அன்னை காமாட்சி கோயில் கொண்டிருக்கும் ஸ்தலம் பிந்துஸ்தானமாய் அமைந்துள்ளதென புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகிய இரு தெய்வங்களும் கோயில் கொண்டுள்ள இத்தலத்தில் பிரம்மோற்சவத்தின் போது ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகிய இருபெரும் மூர்த்திகளும் ஆதிசக்தியின் அம்சமான அன்னை காமாட்சியின் ஆலயத்தை வலம் வந்துதான் செல்கிறார்கள் என்பதை இன்றைக்கும் காணலாம். தெய்வ மனம் கமழும் காஞ்சி மகா கஷேத்திரத்திற்கும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவானுக்கும் எத்தகைய நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பதற்கு இப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு சம்பவமே சான்று கூறும். பார்புகளும் பல்லவ மன்னர்களின் அரசாட்சி காலவெள்ளத்தில் கரைந்ததென்றாலும் அகில புவனங்களுக்கும் தாயான அன்னை காமாட்சியின் அருளாட்சி அன்றும் இன்றும் என்றும் நிலை பெற்று நம்மை எல்லாம் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறது. அவள் அவதாரமும் அவளது திருவருளால் ஆன்மகோடிகள் அடைந்து கொண்டிருக்கும் இகபர சுகங்களும் கடலளவு என்றால் நாங்கள் இப்படத்தில் விளக்கம் என்றிருப்பது கடுகளவுதான். இப்புனித சித்திரத்தில் இடம்பெற்றிருக்கும் சம்பவங்களை அன்னை ஸ்ரீ காமாட்சியின் திருப்பாதங்களுக்கு அர்ச்சனை மலர்களாக சமர்ப்பிக்கின்றோம். அம்பாள் பாதத்தில் வச்சு பணம் கொடுங்க. உனக்கு அறிவு இருக்கா? இந்த கந்தல அம்பாள் பாதத்தில் வைப்பாளா? உனக்கு அறிவு இருக்கிற கந்தல யார் வச்சு சொல்றது? உள்ள இருக்கிறத வச்சுட்டோம். உள்ள என்ன இருக்கு? இது கிடைக்க முடியாத அபூர்வமான மலராச்சு, உனக்கு எப்படி கிடைச்சது? மதுரையில் இருக்காளே ஆத்தா, அவ காஞ்சிபுரத்தில் இருக்கிற அவ ஆத்தா பாதத்தில் வைக்க சொல்லி கொடுத்தா. வீணா என் கேள்வி கேட்டு கொண்டு போய் வச்சு பண்ணாங்க. குடுங்க குடுங்க. குருக்களே, இது என்ன மலர்? மகாந்த மலர். இந்த மலருக்கு என்ன பிரத்யேக விசேஷம்? வருஷத்துக்கு ஒரு முறை நார்த்தாமரையில பௌர்ணமி இன்னைக்கு பூக்கக்கூடிய ஒரே மலர். இதனுடைய விசேஷம் என்னன்னா, சர்வரோகத்தையும் குறிப்பா குஷ்டரோகத்தை அறவே ஒழிக்கக்கூடிய மகா சஞ்சீவி. இதை கொண்டு வந்த இவர் ஆத்தாங்கிறார், மதுரைங்கிறார், காஞ்சிபுரங்கிறார். இவரை பார்த்தா எனக்கு ஒண்ணும் உடல்ல சேர்த்து இருங்கோ, முதல்ல இவர் நேரையை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். பெருசா தெரிகிறாளோ, நான் நினைத்தால் அந்த காமாட்சி
காஞ்சியை இந்த இடத்துக்கு வரவழைப்பேண்டா. என்னது காமாட்சி? இது வெறும் உலோகத்தாலானது. நான் ஆணையிட்டால் சாத்தாத்து காமாட்சியில் ஓடோடி வந்து நான் விட்ட வேலையெல்லாம் தட்டாமல் செய்வாளடா. தயவால் பெரும்பொருள் சம்பாதிக்கும் பிச்சைக்கார பயலே, இவன் ஏளனமாக பேசியது யாரை? என் ஆத்தாளை, அண்டவராம் பூத்தாளை, அருமறைகள் பழகி சிவந்த பதாம் புயத்தாளை பேசிவிட்டான். தன்னுடைய கருணை கண்களா இந்த உலகத்தையே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி தாயா, நீ சல் நீ இட்ட வேலைகளை செய்ய இங்கு வருவாள். சாம்பசிவம் சுவாமி, இவனை அடித்து உதச்சி வெளியில விரட்டு, இல்லாவிட்டால் என் சக்தியால் இவனை சாம்பலாக்கி விடுவேன். முடியுமாடா உன்னா? பார்க்கலாமா? நீ பார்க்கிறியா? என்ன தடா, முதல்ல இதை உன் கையில பிடி பார்ப்போம். எந்த ஜெகன் மாதாவை நிந்தனை செய்தாயோ அந்த அன்னை காமாட்சியிடமே மன்னிப்பா. ஜெகன் மாதா, அம்மா, காமாட்சி, உயிர் பிச்சை குடும்பம், எனக்கு உயிர் பிச்சை குடும்பம். சாமி, நீங்க யார் சாமி? மன்னிக்கணும், நீங்க யார் சாமி? நான் யாரா இருந்தா என்னடா? அந்த அன்னை காமாட்சி யார் என்பது உனக்கு தெரிஞ்சுதா? வாங்க, இவர் தானுங்க எனக்கு மகரந்த மலர் கொடுத்த மகான். என் கர்மனோ எத்தீத்த கண்கண்ட தெய்வமே, நீங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. எப்படி, நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? ஆத்தாளுடைய கருணையினால ஒரு நோய் குணமாயிடுச்சுல, அவளே நினைச்சு சந்தோஷமா இருப்போ. இல்ல சுவாமி, நீங்க யாருங்கிறத சொல்லாம நாம இங்க இருந்து போகவே மாட்டோம். சொல்லுங்க சுவாமி, நீங்க யாரு? ஏண்ட ராஜா வற்புறுத்தி கேக்குறேன்? அதுக்கு காரணம் இருக்கு சுவாமி. என்ன காரணம் சுவாமி? பல வருஷங்களாகவே என் புருஷன் குஷ்ட ரோகத்தால நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தார். ஐயோ, உடம்பெல்லாம் எரியுதே. கொஞ்சம் இருக்கு, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். வேணாம். ஏங்க? இது வியாதியால ஏற்பட்ட எரிச்சல் இல்ல. அப்படினா நான் விஷத்தை குடிச்சிட்டேன். ஆமா, இந்த குடிய வியாதியிலிருந்து விடுபடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிச்சல் மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே அடங்கிடும். நானே காப்பாத்தினேன், மரக்களை தானா எல்லாம் முறிஞ்சு விழுந்தது. அப்போ இந்த மரக்களையுமா என்ன மோசம் பண்ணிருச்சு? நீ சொல்றத பார்த்தா வேற யாரும் உன்ன மோசம் பண்ணிருக்கா தெரியுது. ஆமாமா. யாரது? காமாட்சி. எந்த காமாட்சி? காஞ்சிபுரத்துல கோயில் கொண்டிருக்காளே அந்த காமாட்சி. சேச்சே, அவ அப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே. அப்படியா உன்ன மோசம் பண்றவளா இருந்தா மரக்களைய முறிய வச்சு உன்னை காப்பாத்திருப்பாள? என்ன காப்பாத்தி என்னம்மா பிரயோஜனம்? என் புருஷனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. எதனால? குஷ்டத்துடைய வேதனை தாங்க முடியாம என் புருஷ விஷத்தை சாப்பிட்டுட்டாருமா. அந்த காமாட்சியே நம்பிக்கிட்டு இருந்தேன்னா அவர் சாகிறதுக்கு முன்னாலே நான் சுமந்தலியா சாவனோட அந்த தூக்கு போட்டுக்க வந்தேன். ஏமா, அவளை நம்பறேன்னு சொல்ற, அப்புறம் எதுக்காக தூக்கு போட்டுக்க வந்த? அவர் விஷத்தை சாப்பிட்டுட்டாருன்னு சொன்னேனேமா. அப்பதானே நம்பணும். உயிர் போற அந்த நேரத்திலயா? அந்த நேரத்துல நம்பினாதான் விஷத்தோட சக்தி பெருசா இல்ல அவளோட சக்தி பெருசான தெரிஞ்சுக்க முடியும். நீ என்னம்மா நீ? சரி 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 சரி, விடு. இந்த பச்சிலை அரிசி உன் புருஷனுக்கு கொடு, விஷத்தை இது முறிச்சிடும். நில்லுமா, எல்லாத்துலயும் அவசரப்படுறியே. வர பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கு நவாவரண பூஜை நடக்கும். அங்க உன் புருஷனை அழைச்சுக்கிட்டு போ. அங்க ஒரு கிறுக்க வருவான், அவன் கையில ஒரு மகரந்த மலர் இருக்கும், அது உனக்கு எப்படியும் கிடைக்கும். அந்த மலரை கசக்கி உன் புருஷ உடம்புல தடவுனீனா குஷ்டம் பூரணமா குணமாயிடும். சரிப்பா.